எல்சிடியோ குல்ஃபி. ஏன் குல்ஃபி எல்லாம் விற்கிறாங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நாங்கள் இப்போ அந்த மீன் பார்க்க வந்தேன். ஹலோ வணக்கம், நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு கேட்டால் அக்கரப்பத்தி பீச் சைட்டில் நிற்கிறேன். வாங்க சுமார் வேறு வேலையாக வந்தாங்க. ஸோ இங்கே பீச்சில் கரவலையில் மீன் பட்டிருந்துச்சு மக்களை. இந்த மீன் வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த மீனோட பேர் வந்துட்டு சுங்கான், கடல் சுங்கான். இந்த ரொச்சம் பெரிய விஷம் இருக்கிற ஒரு முள் இருக்கிற மீன் பாருங்க. இந்த நம்ம ஆற்றுல படுற கெளுத்தி மீன் மாதிரியே இருக்கு. இந்த முள்ளு விஷம் எல்லாம் இதாக இருக்கு முள்ள பாருங்க. அடிச்சா மாமாட்டி பாருங்க. அந்த முள்ளு இருக்கு, மூன்று பெரிய முள்ளு. இந்த முள்ளும் இந்த இருக்கிற முள்ளு இந்த முள்ளு அடிச்சுதண்டா அகல் வந்துட்டு. இது கை கால் எல்லாம் ரெண்டு நாளைக்கு அந்த இடத்துல கடுக்கும். இந்த இப்போ வலை இழுத்தவங்களுக்கு அடித்து நாலு பேர் வீட்டை போயிட்டாங்களான், வீட்டில் நிற்காமல் வலலுக்காமல் அப்படியான ஒரு மிச்சம் மோசமானது. இந்த வலையில் பட்ட ஒன்றுமே செய்யலைங்க பாருங்க. ஆக்கள் சும்மா அள்ளிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த மீன் எடுக்கவும் மாட்டாங்க, பிஸ்னஸ் கொடுக்கவும் மாட்டாங்க. தேவையான ஆக்கள் எடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. உயிரோட பட்டாலும் கருவாடு போடுறதுல வாழ்றோம். நீங்க வரும் குத்தல்லையாண்டா முகத்தை எடுக்கே இல்ல. அறிவான முகம் இல்லன் இல்ல எடுக்கிற சரியில்லை. வேற பெரிசி ஒண்ணும் படலையா அதோட காட்டா எதிர ஊத்தியா கைய காட்டன் பாருங்க கடல்ல எவ்வளவு மீன் இருக்கு. கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்து இந்த சுங்கான் மீன். இந்த மீன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கரவலை எழுத்து பாருங்க. ஒரு கொஞ்சம் ஒரு இந்த மீன் தான் பட்டு சுங்காமல் இந்த மீன் ஒரு நஞ்சு தன்மையான விஷம் இருக்கிற மீன் அப்படிங்கிறதால ஸ்பெஷலாக இந்த மீனை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு லைட்டாக நாங்கள் ஒரு அக்கரைப்பத்து பக்கமாக வந்த இடத்துல பார்த்த விஷயம். அப்புறம் இந்த மீனை கொண்டு கருவாட்டுக்கா போடுவோம். பாறைக்குடி ஹரியாக்கலாம் தானே சுங்கான் கருவாடுதான். சரி சரியா.